வண்டியை வந்து அங்கே நிறுத்திட்டு என்னோட நைட் வெர்ஷன் எடுத்தேன். நைட் வெர்ஷன் கேமராவை நான் எடுக்கும்போதே ஒரு நாலஞ்சு நாய் வேக வேகமாக லொல்லுன்னு குழச்சிட்டு பயங்கரமாக பின்னாடி துரத்துந்துச்சு. ரொம்ப மூச்சு பிடிச்சி நான் ஓடி வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் அங்கே வந்து சொல்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு மாய் உயிர் போய் உயிர் வருது. ஒரு நாய் தானே துரத்துனிருந்தாலும் திடீர்னு நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ளே வரேன். ஸ்டார்டிங்லேயே வந்து இத்தனை நாய் துரத்துனா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப இந்த ஓடி வந்த இது மூச்சு வாங்குறத விட ஷாக்கிங்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ வாங்க, நான் உள்ளே போய் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் கேமரா ஆன் பண்ணிட்டு. ஹலோ கேஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. கேஸ் சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் இப்படி ஒரு அள்ளு விட்டதே இல்லை எனக்கு. இது கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கர திக் திக்காக இருக்குது. உங்களுக்கு செம்ம த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக வீடியோவை எடுக்கிறதுக்காக நைட் வெர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வந்தேன். டக்குன்ட்டு ஒரு நாலஞ்சு நாய் வந்து வேக வேக வேகமாக துரத்திட்டு வந்துச்சு. நான் நைட் வெர்ஷனோட வேகமாக உள்ளே ஓடி வந்தேன். உள்ளே ஓடி வந்துட்டு தான் நான் இந்த கேமராவை எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சுற்றி இந்த சைட்லேருந்து ஏதோ வினோதமான சவுண்ட்லாம் கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப திகிலாக இருக்குது. உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என் நெஞ்சில் பொக்கு பொக்கு புக்குன்னு இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். யாரு? கைஸ் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் போன தடவை இங்கே வந்தப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் லாஸ்ட் டைம் இங்கே வந்தேன்ல, அப்போ வந்து இதே இடத்துல தான் நான் வந்து சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தேன். அப்போ வந்து எனக்கு அடியெலாம் பட்டு ஒரு நிமிஷத்துல இருந்து நான் உயிரோடு போவேனா இல்லையான்ற அளவு நான் ஒரு பயத்தோடு இங்கேருந்து வெளியில் போனேன். அவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஆனிச்சு. அதே இடத்துக்கு தான் திருப்பி எடுக்கணும்னு நான் வந்திருக்கேன். வரும்போதே எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் சமாளித்தேன். உள்ளே வர அவ்வளோ நாய் துரத்திட்டு வந்துச்சு. இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, இந்த வீடியோ இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ரீசண்டாக இந்த சுடுகாட்டுக்கு வந்து ஆல்ரெடி சில பேர் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. இங்கே ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது நான் அந்த லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்தேன்ல, அந்த இடத்துக்கு பதட்டத்தில் உளறேன், கோச்சிக்காதீங்க. அந்த லாஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்தப்போ அந்த டைமுக்கு ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஹிந்தி பொண்ணை யாரோ ஒரு பொண்ணை ஒரு சுடுகாட்டில் புதைக்கிறாங்கன்னா அதுக்கு அனுமதி வாங்கி தான் புதைக்கணும் இறந்தவங்களோட பாடியை. அந்த ஹிந்தி பொண்ணை வந்து இல்லீகலாக யாரோ புதைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த யார் தயவுசெய்து காப்பாற்று கேஷ். அதான் அந்த ஹிந்தி பொண்ணை ஹில்லிகளை யாரோ கொண்டு புதைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த பேரை சொன்னோடனே எதுவும் நடக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்.
எஸ், லாஸ்ட் டைம் நான் அந்த இடத்துல தான் உட்காந்து சிக்கன் சாப்பிட்டேன். அதே இடத்துக்கு தான் திருப்பி போகிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல தான் லாஸ்ட்டாக நான் உட்காந்து சிக்கன்லாம் சாப்பிட்றேன். யாரு? மழை பெஞ்சனால நிறைய பூச்சியா இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஏதாவது உங்களால வெளிப்படுத்த முடியுமா இங்க இருக்கீங்கன்ட்டு? உங்களோட சவுண்ட் எனக்கு கேட்குது. அண்ணா, என்னால் உங்களை பார்க்க முடியல. கேஸ், போன தடவை என்ன நடந்துச்சுன்னு அந்த வீடியோ பார்த்தவங்க தெரியும். மறக்காமல் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் சிக்கன் எடுத்துருந்தோமோ, இப்போ எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதுக்காக கோவப்படாதீங்க. உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? ஒரே ஒருத்தர் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் சில நாயெல்லாம் கூட என்னை துரத்துனுச்சு. கேஷ், இந்த இடத்துல சவுண்டு கேட்டுச்சு. கேஷ், நைட் ரேஷனில் பேசிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல தான் உட்காந்து நான் சாப்பிட்டேன். எனக்கு என்னமோ இங்கே தான் வந்து ஏதோ ஒன்று தப்பாக தோணுது. தப்பானால் இந்த இடத்துல என்னமோ இருக்கமாக தோணுது. அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நைட் ரேஷனில் பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே ஏதாவது ஆன்மா இருந்தால் அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி. பயமா இருக்கு. இங்க யாராவது இருந்தா என்ன எதுவும் பயமுத்தாதீங்க. ஆனா என் கூட பேச முடியுமா? நான் வந்து வேற எதுவும் தப்பான நோக்கத்திலேயோ உங்களை டிஸ்டர்ப் பண்றேன். யாரு வரல? தயவு செய்து என்ன பயமுத்தாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், உள்ள வரும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்ட்டு. ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நான் வேற எதுக்கும் வரல. அதனால என்ன பயமுத்த ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப பூச்சிலாம் கடி வாங்கி, நாயிட்ட கடி வாங்காம தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். நான் இப்ப என்னோட மெயின் கேமராவையும் லைட்டையும் ஆன் பண்றேன். ஒரே ஒரு தடவை எனக்காக என் முன்னாடி நீங்க வந்தீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். ஒரே தடவை அதனால என் முன்னாடி வாங்க. இந்த மெயின் கேமரா ஹேண்டில் பண்ணி மெயின் கேமராவை எடுத்துகிட்டு நான் அந்த சைடு போகிறேன். நைட் ரேஷன் இங்கே தான் இருக்கும். நைட் ரேஷன்லேயும் எதுவும் தெரியுதான்னு பார்ப்போம். அதே நேரத்தில் நான் அந்த சைடு போகிறப்ப எதுவும் கேப்சர் ஆகுதான்னு பார்க்கணும். உங்களுக்கு என்ன வேணும்?
லைட்டு வேற ஆன் ஆகி தொலைய மாட்டேங்குது. ஆன் ஆயிடுச்சு. டக்குன்னு லைட் ஹவுஸ் முடிஞ்சிச்சு. கீழே எப்படி விழுந்துச்சுன்னு தெரில, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? என் கூட பேச முடியுமா? சத்தியமாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ ஒரு இதாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் இருக்கிறது பிடிக்கலையா? நான் போட்டா ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே எதுவும் நல் ஒரே மர்மமாக இருக்குது. என்னென்னா, நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். இந்த பைப்பு வந்து டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் எதுவுமே இல்லை. ஓகே கைஸ், நான் கிளம்புறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லையா? Oh, my God.